ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வருத்தினி ஏகாதசி 2024 சித்திரை மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி இந்த வருடம் சனிக்கிழமையில் வந்திருக்கு. இந்த வருடத்துக்கான தேதி, நேரம், பூஜை முறை, சொல்ல வேண்டிய மந்திரம், துவாதசி பாரணை நேரம், 1000 ஆண்டுகள் தவம் செய்த பலனை தரக்கூடிய அற்புத ஏகாதசி. இதை மறக்காமல் செய்து பாருங்கள். தீராட கடன் தீரும், தங்கம் சேரும். ஏகாதசியில விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தா பாவங்கள் தீரும், பெருமாளுடைய பரிபூரணமான அருள் கிடைக்கும். ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க ஏகாதசி திதியில விரதத்தை துவக்கி மறுநாள் துவாதசி திதியிலேயே பாரணை செய்து விரதத்தை வந்து நிறைவு செய்யணும். மார்கழியில வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மட்டுமல்லாம அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தா அனைத்து விதமான நலன்களும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏகாதசி நாளில பெருமாளை மனமுருக நினைத்து அவருடைய திருநாமங்களை சொன்னால் கூட அளவில்லாத புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில சித்திரை மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு வருத்தினி ஏகாதசி அப்படின்னு பேரு. இந்த வருத்தினி ஏகாதசியில நாம எந்த முறையில வந்து பூஜை செய்ய வேண்டும், என்ன மந்திரம் வந்து சொல்ல வேண்டும், அதே மாதிரி தீராத கடன் பிரச்சனை வந்து தீரவும் நோய் தீரவும் நாம கடைபிடிக்க வேண்டிய வழிபாட்டு முறைகளும் பரிகார முறைகளும் என்ன, அது குறித்த ஆன்மீக தகவல் தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அது கூடவே வருத்தினி ஏகாதசியோட புராண கதையும் வந்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்திடுங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ள போடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலா அருஞ்சவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஏகாதசி அப்படின்றது மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான விரத நாள். ஒவ்வொரு மாதமுமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை, தேய்பிறை அப்படின்னு 2 முறை ஏகாதசி வந்து வருவதுண்டு. இந்த ஏகாதசிகள் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு தனியான புராண கதையும் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு தனித்தனியான விரத பலன்களையும் இந்த ஏகாதசி வந்து தரக்கூடியது. அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு வருத்தினி ஏகாதசி அப்படின்னு வந்து பெயர். இந்த ஏகாதசி மிக மிக அற்புத பலன்களை தரக்கூடிய ஏகாதசியா வந்து சொல்லப்படுது. வருத்தினி அப்படின்னா பாதுகாப்பது அப்படின்னு பொருள். இந்த ஏகாதசி என்று விரதம் இருக்கிறவங்க இந்த பிறவியில் மட்டுமல்லாம இதற்கு முந்தைய பிறவிகளிலும் செய்த பாவங்களிலிருந்து விடுவிக்கப்படுவதுடன் பிறப்பு இறப்பு இல்லாத நிலையான மோட்ச நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பல நூற்றாண்டுகள் தவம் செய்த 1000 நூற்றாண்டுகள் தவம் செய்த பெரும் புண்ணிய பலனை தரக்கூடிய விரதம் தான் இந்த வருத்தினி ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசியில் விரதம் இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகள், தீமைகள், கடன் பிரச்சனை, இன்னும் மாதிரி பலவிதமான நோய் பிரச்சனைகள் இது எதுவுமே வந்து நெருங்காம பாதுகாக்கப்படுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க சிவபெருமானே இந்த ஏகாதசி விரதம் கடைபிடித்து தோஷம் நீங்க பெற்றார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. புராணங்களின்படி ஆணவம் கொண்ட பிரம்மதேவரோட 5வது தலையை சிவபெருமான் வெட்டி எடுத்தார். இதனால சாபம் தோஷத்துக்கு ஆளானாரு சிவபெருமான். வருத்தினி ஏகாதசியில் விரதம் இருந்துதான் தன்னுடைய பாவங்களிலிருந்து விடுபட்டதா புராணங்கள்ல சொல்லப்படுது. வருத்தினி ஏகாதசியில் எவர் ஒருவர் உண்மையான பக்தியோட விரதம் வந்து இருக்கிறாங்களோ அவங்க பல நூற்றாண்டுகள் கடும் தவம் இருந்த பலனுக்கு இணையான பலனை பெறுவார்கள் அப்படின்றது நம்பிக்கையா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வருத்தினி ஏகாதசி இந்த வருடம், அதாவது 2024ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமையோடு கூடி வருது. பொதுவாகவே சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்தால் நமக்கு அதிக பலன்கள் வந்து கிடைக்கும். அதுவும் இந்த சனிக்கிழமை வருத்தினி ஏகாதசி சேர்ந்து வருவது அப்படின்றது நமக்கு கோடி புண்ணிய பலன்களை பெற்று தருவதா வந்துட்டு இருக்கு. இந்த ஏகாதசி திதி எப்ப தொடங்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:37 வந்து துவங்கி மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:10 வரைக்கும் இந்த ஏகாதசி திதி வந்துட்டு இருக்கு. ஏகாதசி வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி தான் சனிக்கிழமை அன்னைக்கு தான் நமக்கு ஏகாதசி. அதனால விரதம் இருக்கிறவங்க சனிக்கிழமை அன்னைக்கு விரதத்தை வந்து கடைபிடிக்கணும். விரதம் வந்து முடிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரணை செய்வதற்கான நேரமா மே 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5:37 காலை 10:04 வரையிலான நேரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் வழிபாட்டுக்குரிய சனிக்கிழமையில ஏகாதசி விரத நாள் இணைந்து வருவது அப்படின்றது மிகவும் விசேஷமாகவே வந்து சொல்லப்படுது. வருத்தினி ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவங்க அதிகாலை காலையில் எழுந்து நீராடி பெருமாளுக்கு விளக்கேற்றிட்டு துளசி படைத்து பூஜை செய்யணும். அன்றைய தினம் உபவாசமாக இருக்கிறது நல்லது. முடியாதவங்க கண்டிப்பாக அரிசி உணவுகளை தவிர்த்து எளிமையான உணவுகளை எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம். அன்று குறைவாக பேசுவதுடன் யாரு கூடயும் சண்டை போடவோ கோவப்படவோ கூடாது. பெருமாளுடைய நினைவிலேயே இருந்து கிருஷ்ண மகா மந்திரத்தை சொல்லியபடி இருக்கணும். ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க குறைவாகவே தூங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரவும், வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்கவும், அதிர்ஷ்டமும் தங்கமும் பெருகிக் கொண்டே செல்லவும் ஏகாதேசியில பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை போக்கி செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய இந்த ஏகாதேசி விரதத்தை, அதாவது வருத்தினி ஏகாதேசிய சித்திரை மாதத்துல நாம கடைபிடித்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியா குறைந்து சுபிட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை ஏகாதேசியில பெருமாளுக்கு ரொம்பவே விசேஷமான பூஜைகள் நடைபெறும். அதுவும் சனிக்கிழமையில இந்த ஏகாதேசி வந்திருக்கிறதுனால இன்னும் சிறப்பு பூஜைகள் நடக்கும். பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி இந்த நாள்ல வழிபாடு செய்தோம் அப்படின்னா அள்ள அள்ள குறையாத செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா தொழில் செய்யறவங்க, வியாபாரிகள் தங்களுடைய லாபத்திலிருந்து ஒரு பங்கை மட்டும் ஏகாதேசி நாளில் பெருமாளுக்கு செலுத்திட்டு வந்துட்டீங்க அப்படின்னா லாபம் வருமானம் உங்களுக்கு பன்மடங்கு உயரும் அப்படின்னே சொல்லப்படுது. அந்த வகையில் சித்திரை ஏகாதேசி நாளில் காலையிலேயே வீடு முழுவதும் சுத்தம் பண்ணிட்டு பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் வைத்து அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும். துளசி தீர்த்தம் வைத்து நாம் அபிஷேகம் செய்கிறப்போ ஏகாதேசியோட பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் துளசி மாடம் வச்சிருக்கவங்க அதற்கு விளக்கு ஏற்றி துளசி பூஜை செய்வது அப்படின்றது நமக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைய தினம் துளசி செடிக்கு சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமா வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி 3 முறை வலம் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்தா எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களை விட்டு ஓடிவிடும். குறிப்பா வீண் விரயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த வீண் விரயங்கள் அனைத்துமே குறையும். பணத்தட்டுப்பாடு, பண கஷ்டம் இது எதுவுமே வராது. துளசி மகாலட்சுமிக்கு இணையா சொல்லப்படுறதுனால ஏகாதேசியில துளசி வழிபாடு செய்யறவங்களுக்கு பசி பட்டினி போன்ற பிரச்சனை இருக்காது. வறுமை அப்படின்ற ஒண்ணு நம்ம தலைமுறைக்கே ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கவலையில இருக்கிறவங்க அந்த கவலையை விடுத்து இந்த நாள்ல முடிஞ்சா விரதம் இருந்து பெருமாளுடைய மந்திரங்களை உச்சரித்து பெருமாளுக்கு பூஜை செய்யணும். பெருமாள் தாயாரோடு இருக்கக்கூடிய படத்துக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். அது கூடவே துளசி தீர்த்தம் தயார் செய்து வச்சுக்கிறீங்க. பஞ்ச பாத்திரத்துல சுத்தமான தண்ணீர் ஊற்றி 4-5 துளசி இலைகளை போட்டு அது கூட கொஞ்சமா பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதை சேர்த்து வாசம் மிகுந்த தீர்த்தம் தயார் பண்ணி நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில பெருமாளுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. இது தெய்வீக மூலிகை நீரா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்துக்கிட்டு அந்த தாம்பூலத்தட்டுல உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன தங்க நகை ஒன்றை வச்சிடணும். வச்சுட்டு இந்த தீர்த்தத்தை அது மேல தெளித்து அபிஷேகம் செய்யணும். அது போல பெருமாளுடைய சிலை வச்சிருக்கீங்க, லக்ஷ்மி சிலை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த துளசி தீர்த்தத்தால நீங்க அபிஷேகம் செய்யலாம். ஏலக்காய் மாலை கட்டி நீங்க போட்டு வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ஏலக்காயும் கிராமும் சேர்ந்து மாலையா கோர்த்து நீங்க வழிபாடு செய்யலாம். சித்திரை ஏகாதேசியில வீட்டிலேயே எளிமையான முறையில சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைத்து பெருமாளுக்கு நீங்க இதையெல்லாம் செய்து அபிஷேக ஆராதனைகள் செய்தாலே போதும். தீராத கடனெல்லாம் தீர்ந்து அதிர்ஷ்டமலை உங்கள் பக்கம் பொழியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் பெருமாளுடைய காயத்ரி மந்திரங்கள் சொல்லலாம். பெருமாளுடைய 108 போற்றி சொல்லலாம். ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 108 முறை 1008 முறை அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த நாள்ல நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பெருமாள் மந்திரம் ஓம் கோவிந்தாய நமக, ஓம் தனாய நமோ நமக. இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 27 முறை நாம் சொல்லலாம். இல்லைன்னா 108 முறை சொல்லலாம். அதுக்கு அதிகமாக நாம் உச்சரித்தாலும் தவறு கிடையாது. இந்த சமயத்தில் பெருமாளுக்கு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை வைங்க. பஞ்சபாத்திரத்தில் கொஞ்சமாக துளசி பச்சை கற்பூரம் போட்டு நாம் முன்பே சொன்னது போல் நீங்கள் அந்த தண்ணீர் ரெடி பண்ணி வச்சுருங்க. பூஜை முடிச்சுட்டு வழக்கம் போல் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடங்கலாம். சாப்பிடாமல் உபாசம் இருந்தாலும் சரி, 3 வேளையும் வயிறு நிரம்ப சாப்பிட்டு பெருமாளை வழிபாடு செய்தாலும் சரி, உங்களுக்கு அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது பரிபூரணமாக வந்து கிடைச்சிடும். மந்திர நாமங்களுக்கு அந்த அளவு சக்தி வந்துட்டு இருக்குதுங்க. பெருமாளுடைய அருளாசியை பெற இந்த மந்திர நாமங்களும் இந்த சின்ன வழிபாட்டு முறையும் உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக வந்துட்டு இருக்கும். இந்த வருடம் வரக்கூடிய இந்த வருத்தினி ஏகாதசியை இப்படி எளிமையான முறையில் உங்கள் வீட்டிலிருந்தே வழிபாடு செய்து பெருமாளுடைய ஆசீர்வாதத்தையும் மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதத்தையும் பரிபூரணமாக அனைவரும் பெற வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.